தமிழகத்தில் ஒக்கி புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மத்திய குழு தற்போது ஆய்வு செய்து வருகிறது. குமரி கடலில் கடந்த மாதம் 30ஆம் தேதி உருவான ஒக்கி புயல் தமிழகத்தின் கன்னியாகுமரி, நாகை மற்றும் கேரளாவில் கடும் சேதத்தை ஏற்படுத்தி சென்றுள்ளது. பல கோடி ரூபாய் பொருட்சேதத்துடன் ஏராளமான மீனவர்களும் காணாமல் போயினர். இந்நிலையில் புயல் பாதிப்புகளை கணக்கிட மத்திய உள்துறை இணை செயலாளர் சஞ்சய்குமார் ஜிந்தால் தலைமையிலான குழு தற்போது தமிழகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. முதற்கட்டமாக சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த குழுவில் முகேஷ்குமார், எஸ் சி சர்மா மற்றும் நாகமோகன் உள்ளிட்ட 8 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். 2 பிரிவுகளாக இந்த ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் ராயபுரம், பேசின்பாலம், வேப்பேரி, இவிகே சம்பத் ரோடு, ஜெரிமா சாலை, ஸ்டீஃபன்சன் ரோட், அண்ணாநகர் 3rd Avenue, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மற்றும் குடியிருப்புகளில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. முன்னதாக இன்று காலை தலைமை செயலகத்தில் வருவாய்த்துறை செயலாளர் சந்திரமோகன், மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் உள்ளிட்டோரிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாளை திருவள்ளூர் மாவட்டத்தை பார்வையிட்ட பிறகு மத்திய குழு தலைவர் சஞ்சய்குமார் ஜிந்தால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க உள்ளார். அதன் பிறகு இந்த குழு மத்திய அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யும். ஒக்கி புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் மத்திய குழுவின் மற்றொரு பிரிவு கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோட்டில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. அவர்களுடன் வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால் உள்ளிட்டோரும் உள்ளனர். இந்த ஆய்வின் போது செய்தியாளரிடம் பேசிய சத்யகோபால், புயலின் போது மாயமான 220 மீனவர்கள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் கரை திரும்புவார்கள் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். அதே நேரம் 13 படகுகளில் சென்ற 35 மீனவர்களின் நிலை கவலையளிப்பதாகவும் கூறினார். மிஸ்ஸிங் பர்சன்ஸ் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 220, அதில் 170 பேர் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து, மற்ற மாநிலங்கள்லேருந்து ஒரு 41 பேர், ஒரு 9 பேர் மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. இந்த மற்ற மாநிலங்கள்லேருந்து ஒரு 9 பேர், ஒரு 17 பேர் கேரளா கவர்மெண்ட்லேயே அவங்க அதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு 220 ஃபிகர் இருக்குது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களை மத்திய குழுவினர் சந்தித்தனர். அப்போது புயலால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் மத்திய குழு சந்திக்க வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தினர். இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. டிசம்பர் 4ஆம் தேதி தேடி இருந்தாங்கன்னா, உள்கடலில் தேடி இருந்தாங்கன்னா எங்களுக்கு கிடைச்சிருந்துருக்கும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யலை. இது ஒன்றுமே பதில் சொல்லாமல் எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க சார். அவங்க எந்த இதுமே எங்களுக்கு பேசலை. இங்கே குறைய பார்க்கத்தானே கேட்கத்தானே வந்தாங்க. அவங்களால எங்கள் உயிரையெல்லாம் காப்பாற்றி தர முடியல. அப்போ எதுக்கு இவங்க இங்கே வந்தாங்க? வந்தாங்க, 1 மாதம் கழிஞ்சு வந்தாங்க. நாங்கள் யாரும் உங்கள் கண்ணில் காட்டுறதுக்கு. பெங்களூரு பரபன அக்ரஹாரா சிறையில் சசிகலா மௌன விரதம் இருப்பதாக அவரை சந்தித்த டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக சிறையில் சசிகலாவை டிடிவி தினகரன் சந்தித்தார். அப்போது இரு வழக்கறிஞர்களும் அவருடன் பெங்களூரு சிறைக்கு சென்றனர். சசிகலா மௌன விரதம் இருப்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தான் எழுதி காட்டியதாகவும், அதற்கு சசிகலா சம்மதம் தெரிவித்ததாகவும் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் தெரிவித்தார். எந்த தேர்தலையும் சந்திக்க தயாராக இருப்பதாக கூறிய தினகரன், சசிகலாவின் உறவினர்கள் வீடுகளில் தற்போது நடைபெறுவது சோதனையா என்று தெரியவில்லை என்றார். இப்போ எனக்கு கூட நேற்று நான் கிளம்புறப்ப தான், இங்கே கிளம்பிட்டு இருந்தப்ப தான் வந்து ஒரு செம்மனா கொடுத்தாங்க. 1 வீக்கில் உங்கள்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் கொடுங்கன்னு இருக்காங்க. நேரில் ஆஜர் சொல்லலாம் சொல்லல. தன்னை சிறைக்கு அனுப்புவதன் மூலமாக 2G வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நினைத்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா தெரிவித்துள்ளார். வழக்கில் இருந்து அனைவரும் விடுவிக்கப்பட்டுவிட்டதால் இதுகுறித்து பேச வேண்டாம் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார்.
பூச்சினா என்னன்னு தெரியாதவ பாவம் தாப்பாண்டிய கம்யூனிஸ்ட்ல இருந்தார், அவரு சூரிய பத்தி பேசுறாரு. தமிழரை மணியன் ஒரு ஆள் தமிழ் மட்டும்தான் தெரியும், அந்தாலும் ரெண்டு மணி நேரம் பேசுறான். இப்படி ஆளாளுக்கு தமிழ்நாட்டுல பேசி பெரிய ஊழல், இமாலய ஊழல் என்றெல்லாம் சொல்லி நாம் ஆட்சிக்கு வர வேண்டியதை இரண்டு முறை தடுத்ததற்குள்ள காரணங்களில் இதையும் ஒரு காரணமாக சித்தரித்தார்கள். அவ்வளவு பெரிய இழப்பு. மன்மோகன் சிங் ஆட்சி நல்ல ஆட்சி, பாவம் அவராலேயே காப்பாத்தி முடியல. அவருக்கும் இது புரியல, ஏதோ ராஜாவை கைது பண்ணி வச்சா சரியா போன்னு நினைச்சார். அதனுடைய விளைவே அவரே அனுபவித்தார். கூட்டணிக்கு தலைமையேற்ற மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசின் மீது இந்த கலங்கம் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக துடைக்கப்பட்டிருக்கிறது. அது மகிழ்ச்சிக்குரியது. இதோடு இந்த பிரச்சனைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க என்னை பொறுத்தவரை விரும்புகிறேன். இதிலே இதற்கு மேலே கருத்து சொல்வதற்கு என்னை பொறுத்தவரை ஒன்றும் இல்லை. அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்தியின் துரித செய்திகளை பார்க்கலாம். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட உள்ளதாக சட்டப்பேரவை செயலர் ஆர் பூபதி அறிவித்துள்ளார். ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் கூட்டம் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநராக பன்வாரிலால் புரோஹித் நியமனம் செய்யப்பட்ட பின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் இதுவாகும். ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தினகரன் முதல் முறையாக சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சபாநாயகர் தனபால் ஆகியோர் தலைமை செயலகத்தில் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. புத்தாண்டு தினத்தன்று நள்ளிரவில் கோயில் நடை திறக்க தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஆங்கில புத்தாண்டு தினத்துக்காக டிசம்பர் 31ஆம் தேதி நள்ளிரவில் இந்து கோயில்களை திறந்து வைத்து சிறப்பு பூஜை நடத்துவதற்கு தடை விதிக்க அறநிலையத்துறைக்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ஆகம சாஸ்திரத்தின்படி 9 மணிக்குள் அர்த்த ஜாம பூஜையை முடித்து நடையை அடைத்துவிட்டு காலை 4:30 முதல் 6 மணி வரையிலான பிரம்ம முகூர்த்தத்தில் கோயில் நடையை திறக்க வேண்டும் என்ற நடைமுறையை மாற்றி புத்தாண்டுக்கு கோயில்கள் திறப்பது சரியல்ல என்று தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு மீது விசாரணை நடத்திய நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் சுவாமிநாதன் அடங்கிய அமர்வு நள்ளிரவில் கோயில் திறக்க தடை விதிக்க முடியாது என கூறினர். இந்த வழக்கு விசாரணை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தனுஷை தனது மகன் என உரிமை கோரி வரும் மேலூரைச் சேர்ந்த கதிரேசன் நடிகர் ரஜினிகாந்துக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் ரஜினியின் மருமகனும் தங்களது மகனுமான தனுஷை பெற்றோரான தங்களை ஒருமுறையாவது வந்து பார்த்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தாய் தந்தையர்தான் தெய்வம் என கூறியிருந்த ரஜினியின் பேச்சை சுட்டிக்காட்டியுள்ள கதிரேசன் பாசமிகு உறவினர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என தொடங்கி அந்த கடிதத்தை எழுதியுள்ளார். அத்துடன் இருவரது குடும்ப உறவுகளும் பலப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சிறையில் இருக்கும் 69 தமிழக மீனவர்களை அந்நாட்டு கடற்படை 2ஆம் கட்டமாக விடுதலை செய்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி நல்லெண்ண அடிப்படையில் விடுவிப்பதை இந்தியாவும் இலங்கையும் செய்து வருகின்றன. இந்நிலையில் முதல்கட்டமாக நேற்று 20 மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, காரைக்கால், நாகை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 69 மீனவர்களை நல்லெண்ண அடிப்படையில் இலங்கை கடற்படை விடுதலை செய்துள்ளது. நீட் தேர்வை எதிர்த்து தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதாவின் சகோதரருக்கு அரசு வேலைக்கான பணி ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அனிதாவின் தந்தை மற்றும் சகோதரர் சந்தித்தனர். அப்போது தமிழக அரசின் நிறுவனமான டாம்கோலில் இளநிலை உதவியாளர் பணிக்காக ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனிதாவின் சகோதரரிடம் வழங்கினார். தமிழகத்தில் நீட் தேர்வு நடத்த எதிர்ப்பு தெரிவித்து மாணவி அனிதா கடந்த செப்டம்பர் மாதம் தற்கொலை செய்து கொண்டார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்ததாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று 500 படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை படையினர் 50 மீனவர்களை விரட்டியடித்ததாகவும் வலைகளை சேதப்படுத்தியதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேளச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. சென்னை வேளச்சேரி தரமணி இணைப்பு சாலையில் உள்ள ஹாருமா உணவகத்தை ஜெயசிங் என்பவர் நடத்தி வருகிறார். நேற்று முன்தினம் இரவு உணவகத்தை மூடிவிட்டு சென்று அடுத்த நாள் காலை வந்து பார்த்தபோது உணவகத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு 30,000 ரொக்கம், 15,000 ரூபாய் மதிப்புள்ள கைகடிகாரம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது.
காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை சிறுமாத்தூர் பகுதிகளில் உள்ள சசிகலாவின் உறவினர்களுக்கு சொந்தமான மிடாஸ் மதுபான உற்பத்தி தொழிற்சாலையில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. தொழிற்சாலையின் அருகே உள்ள சாய் என்டர்பிரைசஸ் உள்ளிட்ட நிறுவனங்களிலும் சோதனை நடத்தப்படுகிறது. இதேபோல கோவை அருகே மயிலேறிப்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்திலும் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. நீலகிரி மற்றும் உதகையில் அடுத்த சில நாட்களுக்கு மூடுபனி நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் உள் மாவட்டங்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் எங்கும் மழை பதிவாகவில்லை. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பனிப்பொழிவினால் முட்டைக்கோஸ் விளைச்சல் உயர்ந்துள்ள நிலையில் அதன் விலை கடுமையாக சரிந்துள்ளது. தலைவாசல், கருமந்துறை, ஆரகலூர், ஊனாத்தூர், சிறுவாச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் முட்டைக்கோஸ் சாகுபடி செய்துள்ளனர். கடந்த வாரம் 50 ரூபாய்க்கு விற்பனையான முட்டைக்கோஸின் விலை தற்போது 10 ரூபாயாக சரிந்துள்ளதால் முட்டைக்கோஸ் வியாபாரிகள் வேதனையடைந்துள்ளனர். முட்டைக்கோஸ் சாகுபடி செய்வதற்காக ஏக்கருக்கு 30,000 வரை செலவு செய்துள்ளதாகவும் அந்த தொகை கூட கிடைக்காமல் தவிப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆந்திர மாநிலம் குண்டூரில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ பேருந்து மோதி விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வேமமரம் கிராமத்திலிருந்து ஃபாரசலாவில் உள்ள பள்ளிக்கு காலை மாணவர்கள் ஆட்டோவில் சென்றனர். அப்போது எதிரே வந்த அரசு பேருந்து மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 10 வகுப்பு மாணவர்கள் 4 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் சிக்கி காயமடைந்த 3 மாணவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குல்பூஷன் ஜாதவின் மனைவி மற்றும் தாயாரை பாகிஸ்தான் நடத்திய விதம் மனித உரிமைகளை மீறிய செயல் என வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாநிலங்களவையில் உரையாற்றிய அவர், தாலி இல்லாமல் குல்பூஷனை சந்தித்த அவரது தாயிடம் தந்தை இறந்துவிட்டாரா என பதற்றத்துடன் அவர் கேட்டதாக சுஷ்மா குறிப்பிட்டார். குல்பூஷனின் மனைவியின் காலனியில் மென்பொருள் உள்ளதா என அதிகாரிகள் சோதனை செய்ததாகவும், மராத்தி மொழியில் பேச அவர்களை பாகிஸ்தான் அனுமதிக்கவில்லை எனவும் சுஷ்மா குற்றம் சாட்டினார். ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் சக கைதிகளுடன் அரட்டையடித்தும் பிடித்த உணவுகளை உண்டும் பொழுதை கழித்து வருவதாக கூறப்படுகிறது. ராஞ்சியில் உள்ள ஹார்ட்வார் சிறையில் உயர் வகுப்பு பிரிவில் அடைக்கப்பட்டுள்ள அவர் தினமும் செய்தித்தாள்களை படிப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாக பிரபாத் காபர் என்ற இந்தி நாளிதழ் தெரிவித்துள்ளது. பீகார் ஜார்க்கண்ட் மாநில அரசியல் நிலை குறித்து கைதியாக உள்ள பிற அரசியல்வாதிகளுடன் விவாதிப்பதாகவும் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டே தேநீர் அருந்துவதாகவும் அந்த நாளிதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆற்றில் நூதன முறையில் தற்காலிக படகு மூலமாக சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதை வருவாய்த்துறையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் மணல் அள்ளுவதற்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தடை உத்தரவு அமலில் உள்ளது. இந்நிலையில் சங்கராபரணி ஆற்றங்கரை ஓரமாக உள்ள கிராமங்களில் சட்டவிரோதமாக நூதன முறையில் மணல் அள்ளப்படுவதாக வருவாய்த்துறைக்கு புகார்கள் வந்துள்ளன. இதையடுத்து சேந்தநத்தம், ஆரிப்பாளையம் ஆகிய 2 கிராமங்களில் தீயணைப்பு வீரர்களுடன் இணைந்து விளியனூர் வருவாய் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது காலி பிளாஸ்டிக் பேரல்களை சேர்த்து கட்டி உருவாக்கப்பட்ட 20 படகுகள் மூலம் ஆற்று நடுவில் மணல் அள்ளப்படுவதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அதிகாரிகளை பார்த்ததும் அங்கிருந்த 40 மேற்பட்டோர் தப்பி ஓடினர். படகுகளில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மணலை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆற்றிலேயே கொட்டினர். பணம், புகழ், அதிகாரம் உள்ளவர்களின் கால்களில் விழாதீர்கள் என்று தமது ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை கோணம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் 3 நாளாக நடிகர் ரஜினிகாந்த் தமது ரசிகர்களை சந்தித்தார். மதுரை, சேலம், விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த ரசிகர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் ரஜினி மதுரைக்கும் தமக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசினார். 1976 ஆண்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற சுவாரஸ்யமான சம்பவத்தை அவர் நினைவு கூர்ந்தார். 1976-77 நான் மதுரை வந்து போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இந்த மதுரை மீனாட்சி கோயில் படும்போது ஆசி எடுக்கும்போது அந்த அர்ச்சகர் வந்து என்ன நட்சத்திரம்னு கேட்டாங்க. அப்போ இல்லாத பிறந்த நாள் பிறந்த இதெல்லாம் ஞாபகம் நான் யாருமே சொன்னதே கிடையாது. யாருக்கு தெரியும்? நட்சத்திரம் தெரியாது, இந்த கோத்திரம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அப்ப பக்கத்துல வந்து சச்சுமா இருந்தாங்க. அவங்க நட்சத்திரங்க அந்த பெருமாள் நட்சத்திரத்தை நீங்க பண்ணிடுங்க, அர்ச்சனை பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னுடைய நட்சத்திரம் பெருமாள் நட்சத்திரம் தான். ரசிகர்களுக்கு கறிவிருந்து வைக்க வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்த நடிகர் ரஜினி, ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் அசிவ உணவிற்கு அனுமதி இல்லாததால் மற்றொரு சந்தர்ப்பத்தில் கறிவிருந்து வைப்பதாக கூறினார். மதுரை சேலம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் கடா வெட்டி கறி சொறு போடணும்னு ஆசை. இங்க ராகவேந்திரா மண்டபத்தில் வந்து ஃபுல்லாக வெஜிடேரியன் அது வேற இடத்துல வேற மாதிரி எப்போது பார்ப்போம் ப்ளீஸ். ரசிகர்கள் தம்மை தொட்டு பார்க்க ஆர்வம் காட்டுவதை தம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதாகவும், தாமும் சிறுவயதில் கன்னட நடிகர் ராஜ்குமாரை தொட்டு பார்த்து பரவசப்பட்டதாகவும் கூறினார். நானும் வந்து உங்க அந்த வயசு அந்த சினிமா ரசிகனை அந்த இதை தாண்டி வந்தவன் தான். சின்ன வயசுல வந்து பெங்களூர்ல இருக்கும்போது அப்போ வந்து அங்கே ராஜ்குமாரோடைய பெரிய ரசிகன் நான். அவர் வந்து சிவாஜி கணேசன் சார், எம்ஜிஆர் சார் ரெண்டு சேர்ந்த எப்படி அந்த மாதிரி அவர் அங்கே அவரை வந்து அப்போ எனக்கு வந்து 16-15 வயசு.